ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. வாக்குப்பதிவு அதிகரிப்பு மூலம் ஜம்மு காஷ்மீர் மக்கள் புதிய அத்தியாயத்தை படைத்திருப்பதாக பெருமிதம். உலகில் எந்த சக்தியாலும் ஜம்மு காஷ்மீரில் 370வது பிரிவை மீண்டும் கொண்டுவர முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். ஹம் ஜம்மு காஷ்மீர் மே பாகிஸ்தான் கே ஏஜெண்டா கோ லாகூ நஹி ஹோனே தேங்கே. பாகிஸ்தானின் அஜெண்டாவை ஜம்மு காஷ்மீரில் திணிக்கவிட மாட்டோம் என தேர்தல் பரப்புரையில் மோடி உறுதி. துனியா கி கோய் தாக்கத் ஜம்மு காஷ்மீர் மே ஆர்டிகல் 370 கி வாபசி நஹி கரா சக்தி. மேற்கு வங்கத்தில் 42 நாட்களாக நீடித்து வந்த பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் வாபஸ். நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக அறிவிப்பு. புறநோயாளிகள் சேவைகளை தொடர்ந்து புறக்கணிக்க முடிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு. ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப இந்தியாவின் ஜனநாயகத்தை வளைக்க முடியாது என்றும் கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திசை திருப்பல் தந்திரங்களில் சக்தியை வீணாக்க வேண்டாம் என மத்திய அரசுக்கு மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட நாட்டின் மிக முக்கியமான பிரச்சினைகளில் கவனத்தை செலுத்தவும் வேண்டுகோள். தமிழகத்தில் விவசாயத்தை மேம்படுத்த நீரேற்று திட்டங்களை செயல்படுத்துவது அவசியம் என்று எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் வீட்டுக்கு வீடு காய்கறி தோட்டம் திட்டம் செயல்படுத்தப்படும் என திருச்சி கல்லூரி நிகழ்ச்சியில் பேச்சு. காய்கறி விதைகள் அரசாங்கத்தின் மூலமாக இலவசமா கொடுக்கலாம். செடியை நட்டு வச்சிங்களா, கொஞ்சம் தண்ணி ஊத்துனா போதும், ஒரு பக்கம் தண்ணி ஊத்துனா போதும். நமக்கு தேவையான காய்கறிகளை அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நான் திட்டம் போட்டிருந்தேன். ஆனால் அது நிறைவேறாம போயிட்டது. அடுத்த உங்கள் மூலமாக உங்களுடைய ஆதரவை பெற்று வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் காய்கறி தோட்டத்தை அடங்கிவிட்டு சூழ்நிலை உருவாக்கிக்கொள்ள. பாஜக தொண்டர்கள் உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரமாக ஈடுபடுமாறு மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள். ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படுமாறு வீடியோ மூலம் தொண்டர்களுக்கு வலியுறுத்தல். குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அக்டோபர் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் வெளியாகும் என TNPSC தகவல். காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் நடவடிக்கை. உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றவில்லை என கூறி சென்னை திருவேற்காட்டில் செயல்படும் அப்பு பிரியாணி சமையல் கூடத்திற்கு சீல். உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரியாணியுடன் டபராக்களை ரோட்டில் வைத்து கடை உரிமையாளர் போராட்டம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட உள்ளார் என அமைச்சர் தாமு அன்பரசன் திட்டவட்டம். அடுத்த ஓரிரு நாட்களிலோ ஒரு வாரத்திலோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என பேட்டி. அமைச்சர் வந்துட்டு துணை முதலமைச்சர் வாய்ப்பு இல்ல, இருக்கு.
இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர்கள் நிச்சயமாக இன்னொரு வார்த்தை நாளை கூட அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க, தயாரா இருக்கோம் நாங்க. உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்றால் அன்றைய தினம் முகூர்த்த நாளாகவே இருக்கும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்னைக்கு துணை முதலமைச்சரா பதவி ஏற்றுவாரு, முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க, எனக்கு ஒரு சந்தேகம், நிச்சயமா இன்னைக்கு இருக்காது அப்படின்னு. நாள் நல்ல நாள் இல்ல, அதனால அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பகுத்தறிவாதிகள், அவங்க பகுத்தறிவாதிகள். இந்த நான் நின்று சேலஞ்ச் பண்றேன், ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சரை பதவியேற்றா அன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நம்ம நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமா இருக்காது, அவங்களுக்கு முகூர்த்த நாளா தான் இருக்கும். ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கைக்காக சிறப்பு புலனாய்வுக் குழு அமைக்கப்பட உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். ஒவ்வொரு மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் குழு அமைக்க வாய்ப்புள்ளதா என அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு.